ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் நான் தமிழ் வீடியோ போடலை, இன்றைக்கி தான் நான் வந்து தமிழ் வீடியோ போடுறேன். ஸோ என்ன போட போகிறேன் பார்த்தீங்கன்னா, விமென்க்கு வந்து ஒரு கார்டிகன் போட போகிறேன். ஸோ அது வந்து ஃபுல் ஸ்லீவ், பேக்கெட்ஸு, ஹேட் எல்லாமே ஒரு செட்டோடு நான் போட போகிறேன். ரொம்ப ஈஸி பேட்டர்ன். ஸோ இவ்வளோ நாள் நான் ஏன் தமிழ் வீடியோஸ் போடலைன்னா, நான் ஆல்ரெடி இங்கிலீஷ் வீடியோஸ் போடுறதுனால அதுக்கு எனக்கு வியூஸ் ஜாஸ்தி ஆகுது. அது போக நான் சப்டைட்டில்ஸ் போடுறதுனால எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்கிறதுக்காக நான் போடலை. பட் ஆனால் ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க தமிழ் வீடியோஸ் போட சொல்லி, அதனால் நான் இந்த வீடியோஸ் போடுறேன். ஸோ இனிமேல் நான் போட போகிற எந்த வீடியோஸ்க்குமே உங்களுக்கு தமிழ் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய யான் பார்த்தீங்கன்னா 100% அக்ரலிக் பிக் ட்விஸ்ட் யான்னு சொல்லி ரொம்ப சீப் யான். இது வந்து யூஎஸில் கிடைக்கும். இது வந்து 170 கிராம் வந்து ஒரு பாலு. இதில் வந்து நீங்கள் பிளாங்கெட்டு, ஸ்வெட்டரு, ஹேட்டு, ஸ்கார்ஃபு எதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ அது கவுண்ட்டும் போட்டிருப்பாங்க, எத்தனை ஸ்கின்ஸ் தேவைப்படும் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக், 100% அக்ரலிக்கு 5mm ஹூக் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். 4-ply yarn. ஸோ நீங்கள் எனி 4-ply yarn நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மிஷின் வாஷபிள், அதே மாதிரி ட்ரை கிளீன் எல்லாமே போட்டிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. கலர் வந்து ஆலிவ் க்ரீன் கலர். நான் வந்து 4 balls நான் டோட்டலாக யூஸ் பண்ணியிருக்கேன். 3 olive green, 1 pink color ball நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $1.99 தான் ஒரு பால். ஸோ இது டோட்டலாக $8 ஆச்சு எனக்கு இந்த ஸ்வெட்டருக்கு மேக் பண்ணுறதுக்கு. இது இன்னொரு கலரு, லைட் ரோஸ் கலர், சேம் பிக் ட்விஸ்ட் யான் தான். ஸோ ஜோ ஒன் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் வந்து இந்த யான் வந்து கிடைக்கும். யூஸ் பண்ணுற ஹூக் பார்த்தீங்கன்னா H5mm ஹூக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு சூப் பண்ணணும், அட்டாச் பண்ணணும், அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் டாப் டவுன் கார்டிகன். ஸோ நீங்கள் டாப்லேருந்து ஆரம்பித்து பாட்டம் வரைக்கும் நீங்கள் அப்படியே கன்யூ பண்ண வேண்டிதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவும் மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம். ஸோ இதை போட்டுட்டு முதல்ல நம்ம மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் செயின் தான் பிகினிங் செயின். ஸோ அது வந்து நம்ம வந்து 75 chains வந்து நம்ம போட போகிறோம். ஸோ நீங்கள் இது வந்து மீடியம் அண்ட் எல் சைஸ் கார்டிகன். ஸோ நீங்கள் ஸ்மால் சைஸோ எக்ஸ்எல் சைஸோ போடுறதா இருந்துச்சுன்னா கவுண்ட்டை கூட்டிக்கோங்க செயின் சைஸை. ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் இப்போ ஒரு 2 chains போடுறேன். போட்டுட்டு மொதல் 3 chainை நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th chainல வந்து டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ இந்த ரோவில் வந்து உங்களுக்கு எல்லா செயின்லேயும் நம்ம டபுள் க்ரோஷே போடணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 75 double crochet வந்து நம்ம இந்த ரோவில் போடணும். ஸோ எக்ஸல் சைஸுங்கும் போது உங்களுக்கு ஒன்றே செயினை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹூக் சைஸை பெரிய சைஸ் ஹூக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு செயின்லேயும் நம்ம ஒரு ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்குரிய ஒரு பேட்டர்ன் தான், யார் வேணாலும் இது பண்ணலாம். ஸோ அதனால் இதுக்கு வந்து க்ரோஷா தெரிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சாலே நீங்கள் இதை பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்வெட்டர் இது. நல்ல ஒரு வார்மாக இருக்கும். அதே மாதிரி பேக்கெட்டு, ஹேட்டு எல்லாமே இதில் வந்து செட்டோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து போடும்போது செம்மையாக இருக்கும். அதனால் இந்த கலரும் வந்து ரொம்ப அழகான கலர், ஆலிவ் க்ரீன் அண்ட் பிங்க் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி டபுள் க்ரீன் டபுள் க்ரோஷே வந்து ஒரு ஒரு இதில் போட்டு நம்ம எண்டு வரைக்கும் போட்டிருந்தோம். எனக்கு வந்து 75 double crochet வந்து வந்துருச்சு. ஒரு ரோ 1 முடித்தாச்சு, ரோ 2 வந்து செயின் 3 நம்ம வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வந்து இன்க்ரீஸ் ரவுண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த செயின் 3ங்கிறத வந்து ஒரு டபுள் க்ரோஷேயாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது அடுத்த 2 stitchல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 1 double crochet போடுறோம் இந்த 2 stitchesல. ஸோ செயின் 3 ஒரே டபுள் க்ரோஷே கன்சிடர் ஆகிறதுனால டோட்டலாக 3 double crochet. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து நம்ம 2 double crochet போடுறோம், அதுதான் இன்க்ரீஸ். ஸோ நம்ம வந்து இன்க்ரீஸுங்கிறது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, 3 double crochet 1 increase, 3 double crochet 1 increase அந்த மாதிரி நம்ம வந்து போடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்ததான் 3 stitchல வந்து 3 double crochet, அதாவது ஒரு ஒரு டபுள் க்ரோஷே ஒரு ஒரு ஸ்டிச்சில் நம்ம போடுறோம். ஸோ இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்வெட்டர் வந்து எந்த சைஸ்க்குனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பேபீஸ்லேருந்து, கிட்ஸ்லேருந்து, கேர்ள்ஸ்லேருந்து எந்த சைஸ்க்குனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுற மெத்தடை மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவில் வந்து 3 double crochet 1 increase, 3 double crochet 1 increase அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரீஸுங்கிறது ஒரே ஸ்டிச்சில் நம்ம 2 double crochet போடுறதான் வந்து இன்க்ரீஸ்னு சொல்லி. ஸோ இது அப்படி நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா இது அப்படி நீங்கள் வந்து 3 double crochet 2 increase, அதே மாதிரி அதாவது டபுள் க்ரோஷே ஒரு ஒரு டபுள் க்ரோஷே 3 stitchesல, அதே மாதிரி ஒரே ஸ்டிச்சஸில் 2 double crochet, இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரணும் இந்த ரோ ஃபுல்லாமே.
ஸோ நீங்கள் எந்த வீடியோஸ் வேணாலும் உங்களுக்கு தமிழ் வேர்ஷன் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு நான் தமிழ் வேர்ஷன் போடுறேன். ஸோ மோஸ்ட்லி நான் தமிழ் வேர்ஷன் போட ட்ரை பண்ணுவேன், பட் இங்கிலீஷ்க்கு எனக்கு வியூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதை அப்படி கன்யூ பண்ணுங்கள் எண்டு வரைக்கும் இதே பேட்டர்னை. ஸோ 3 double crochet ஒரு இன்க்ரீஸ், 3 double crochet ஒரு இன்க்ரீஸ் நான் கன்யூ பண்ணி எண்டு வரைக்கும் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்க்ரீஸோடு முடிச்சிருக்கேன். லாஸ்ட்டு 3 stitches வந்து 3 double crochet நான் போடுறேன். ஸோ அதுதான் வந்து ரெண்டாவது ரவுண்டுடைய பேட்டர்ன். எனக்கு வந்து 93 double crochet வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இனிஷியல் செயின் வந்து எப்போதுமே ஆன் நம்பரில் ஆரம்பிக்கணும் இந்த பேட்டர்னுக்கு. ஸோ நீங்கள் 72, முந்தின சைஸ்னால் 73, அடுத்த சைஸ்னால் 77, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரெண்டு ரோ, நம்ம ரெண்டு ரோ முடிச்சாச்சு. இப்போ வந்து 3rd row ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து செயின் 3, இதுதான் வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய பேட்டர்ன் ரோ. ஸோ இந்த ரோவில் தான் நம்ம வந்து மெயினாக இதுதான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும். அதுக்கு எப்படின்னா ஒரு ஸ்டிச்சை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அடுத்த ஸ்டிச்சில் 2 double crochet போடுங்க. ஸோ பீன் ஸ்டிச்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லிட்ரலி பீன் ஸ்டிச் மாதிரியே தான் இது இருக்கும். பட் இது வந்து நம்ம 3 double crochet டுகெதர் நம்ம போடுவோம், அதை வந்து இந்த 2 double crochet வழியாக நீங்கள் போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு மொதல் 2 வழியாக விட்டுட்டு எடுத்துடணும். ஸோ இதுக்கப்புறவு திரும்பவும் ஒரு தடவை சுற்றி திரும்ப உள்ளே விட்டு மொதல் 2 வழியாக எடுத்துடணும். அதே மாதிரி திரும்ப, அதாவது 3 double crochet டுகெதர். ஸோ அதனால் 3 double crochet சேர்த்து நம்ம போடுறோம். போடும்போது கடைசியாக 4 loop உங்களுக்கு வரும் ஹூக்கில், அதை வந்து நம்ம வந்து புல் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக போடணும். இப்போ ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் அதே மாதிரி 2 double crochet 3 double crochet டுகெதர் போட போகிறோம். ஸோ அந்த 2 double crochet வழியாக நீங்கள் வந்து 3 double crochet டுகெதர் நம்ம போட போகிறோம். ஸோ பீன் ஸ்டிச்சுங்கிறது நம்ம பஃப் ஸ்டிச் நம்ம மேக் பண்ணுவோம் இந்த இடத்துல, அதுக்கு பதில் இதில் வந்து 3 double crochet டுகெதர் போடுறோம். ஸோ அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். கேப்லாம் எதுவுமே தெரியாது, ஸ்பேஸ் எதுவும் இல்லாமல் நல்லா பார்க்க ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், அது மாதிரி ஒரு ஒரு ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணி நீங்கள் எப்படி கன்யூ பண்ணும். இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த பேட்டர்னை தான் நம்ம ஹேட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண போகிறோம், ஹோல் ட்ரெஸ்ஸுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும், இந்த ஸ்வெட்டர் நீங்கள் பண்ணிடலாம். அதில் மெயினாக வந்து கவுண்டில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு ஒரு ரோலையும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்டிச்சஸை விட்டு போட்டிருக்கீங்களா, எதுவும் மிஸ் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையாங்கிறத கவனமாக பார்த்து நீங்கள் போட வேண்டியது வரும். அவ்வளோதான். ஸோ பாருங்கள், எனக்கு 4 loop வந்துட்டு இப்போ நான் புல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கன்யூ பண்ணணும், ஒரு ஒரு ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணி. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸி, பார்த்துக்கோங்க. ஸோ நான் இது வரைக்கும் அடல்ட் ஸ்வெட்டர் வந்து அதுக்கு ஒரு பேக்கெட் வச்சு ஹேட் வச்சு நான் பண்ணாதனால இந்த ஸ்வெட்டருக்கு நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி யாராவது நீங்கள் பேக்கெட் இல்லாமல் ஹேட் இல்லாமல் வெறும் ஸ்வெட்டர் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம், ஃபுல் ஸ்லீவ் ஸ்வெட்டர் மாதிரி செமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி புல் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம எந்த மெஷர்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் நெக் மெஷர் பண்ணி அந்த சைஸ்க்கு வந்து இந்த ரோஸை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ போடணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து விமன், மீடியம் டு லார்ஜ் சைஸ் அப்படிங்கிறதுனால எனக்குரிய கவுண்ட் எப்படி இருக்கும், நீங்கள் மீடியம் டு லார்ஜ் சைஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அப்படி எக்ஸாக்டாக இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஸ்மால் சைஸோ எக்ஸலோ டபுள் எக்ஸலோ பண்ணும்போது நிறையா நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டிச்சிங் ஸ்கிப் பண்ணி இதை அப்படி நீங்கள் வந்து எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. 2 double crochet 3 double crochet டுகெதர், 2 double crochet 3 double crochet டுகெதர். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து ரொம்ப அழகாக பண்ணிட்டேன், பார்க்கவே இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கலரும் அவ்வளோ அழகான ஒரு கலர், ஆலிவ் க்ரீன் சொல்லி. ஸோ இப்போ நம்ம வந்து முடிக்க போகிறோம். முடிக்கும்போது நம்ம இந்த ரோ மட்டும் நம்ம முடிக்கிறச்ச ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 double crochet நம்ம வந்து முடிக்கிறோம். அதாவது லாஸ்ட் ஸ்டிச்சில், அதாவது செயின் ஸ்டிச்சில் வந்து 2 double crochet போடுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம 3 rows நம்ம முடித்தாச்சு, ஓகேங்களா. இப்போ 4th row என்னதுன்னா இன்க்ரீஸ் ரோ. இன்க்ரீஸ்னோனா எப்படின்னா நம்ம அதில் எப்படி வந்து 3 double crochet ஒரு இன்க்ரீஸ் அப்படி போடுறோமோ, இதில் வந்து 4 double crochet ஒரு இன்க்ரீஸ், 4 double crochet ஒரு இன்க்ரீஸ் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயின் 3 நான் 1 double crochet கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இது 2rd double crochet. இப்போ அடுத்தது போடுறது வந்து 3rd double crochet, அதுக்கப்புறம் போடுறது 4th double crochet. ஸோ அங்கே வந்து நம்ம 3 போட்டோம் இல்லையா, இந்த ரோவில் 2nd row நம்ம 3 போட்டோம் இல்லையா. ஸோ ஆனால் இப்போ நம்ம பண்ணக்கூடிய ரோவில் வந்து 4 double crochet நம்ம போடணும். ஸோ 3 போட்டுட்டோம் ஆல்ரெடி, இப்போ 4th double crochet நம்ம போடுறோம். போட்டுட்டு
அடுத்த ஸ்டிச்சில் வந்து ரெண்டு டபுள் க்ரோஷே போடுறோம். அதாவது நான் சப்டைட்டில்ஸில் வந்து கவுண்ட்லேருந்து எக்ஸாக்டாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் என்ன தான் நான் சொல்கிறத கவனித்தாலும் நீங்கள் அந்த சப்டைட்டில்ஸை பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கவுண்ட் வந்து உங்களுக்கு எப்போவுமே வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் நான் போட்டேன். அதே மாதிரி ஒரு டபுள் க்ரோஷே 4 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே நம்ம போடுறோம். ஸோ இது வந்து 1, 2, 3, 4 ஓகேங்களா. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், அதாவது 2 டபுள் க்ரோஷே. ஸோ இது வந்து தான் 4வது ரோ. இது அப்படி நீங்கள் கன்டினியூ பண்ண வேண்டியதான். 4 டபுள் க்ரோஷே, அதாவது ஒரு டபுள் 4 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி எண்ட் வரைக்கும் நீங்கள் முடிக்கணும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், நான் வந்து முடிச்சிட்டேன். ஃபினிஷ் பண்ணும்போது இதில் எப்படி ஃபினிஷ் பண்ணுவோன்னா, 2 டபுள் க்ரோஷே நான் போட்டிருக்கேன் இல்லையா இன்க்ரீஸ், லாஸ்ட் 2 ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 110 டபுள் க்ரோஷே உங்களுக்கு வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, 110 டபுள் க்ரோஷே உங்களுக்கு இதில் வந்திருக்கும். கடைசியாக முடிக்கும்போது எப்போதுமே 2 டபுள் க்ரோஷே தான் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம 4 ரோஸ் நம்ம முடிச்சாச்சு பார்த்தீங்களா, சிம்பிள். இப்போ 5வது ரோ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் பேட்டர்ன் ரோ. அப்போ செயின் 3 எப்படி, அதாவது பேட்டர்ன் ரோங்கிறது என்னதுன்னா 3வது ரோ, ரோ 3 ரிப்பீட் ரோ 3. ரோ 3ல நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னோ அதே தான் நீங்கள் வந்து ரோ 5ல ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டிச்சஸ் 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ அது வழியாக 3 டபுள் க்ரோஷே டுகெதர் போடுறேன், அவ்வளோதான். அடுத்தது அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன், அதுக்கப்புறவு 3 டபுள் க்ரோஷே டுகெதர் போடுறேன். ஸோ இதே தான் நம்ம வந்து ரோ 3யை நம்ம அப்படி ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ரோ 3, ரோ 5, ரோ 7, ரோ 9 எல்லாமே இந்த ரோ தான். ஸோ நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படி நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் ரோஸ்க்கு நீங்கள் வந்து அதை அப்படி வச்சு ப்ரொசீட் பண்ண வேண்டிதான். ஸோ ஒரு ஸ்டிச்சையும் நீங்கள் ஸ்கிப் பண்ண போகிறீங்க, டபுள் க்ரோஷே போட்டு அதில் 3 டபுள் க்ரோஷே டுகெதர் போட போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி திரும்ப ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே டுகெதர். அவ்வளோதான். ஸோ இது அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணி எண்டு வரைக்கும் நீங்கள் முடிக்க வேண்டிதான். ஸோ இது வந்து 5வது ரவுண்ட். ஸோ இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன் பாருங்கள். முடிக்கும்போது இதில் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி லாஸ்ட்டாக டபுள் க்ரோஷே 3 டபுள் க்ரோஷே டுகெதர் போட்டுட்டு இதுக்கு வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டிச் இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை போட்டுட்டு டேரெக்டாக நம்ம டபுள் க்ரோஷே அடுத்த ஸ்டிச்சில் நம்ம போட்டுருதோம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப வேரியேஷன்ஸ் எதுவும் தெரியாது. ஹோலாக நீங்கள் ஸ்வெட்டர் பண்ணும்போது ரொம்ப சேஞ்சஸ்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாது. ஸோ போட்டுட்டு இந்த பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஸ்கிப் பண்ணாமல் டேரெக்டாக அடுத்த ஸ்டிச்சில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், நம்ம டோட்டலாக எத்தனை போட்டிருக்கோம், 3, 4, 5. ஸோ அதில் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம், பட் இதில் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ண மாட்டோம். அது வந்து உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது வந்து 6வது ரோ. 6வது ரோ வந்து இன்க்ரீஸ் ரோ, அதனால் செயின் 3 நம்ம அதில் வந்து 3 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டோம், அடுத்ததில் 4 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டோம், இப்போ 5 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஸோ அதுக்கு வந்து நான் செயின் 3 ஆல்ரெடி ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இப்போ இது 2வது டபுள் க்ரோஷே. ஸோ 3வது டபுள் க்ரோஷே, 4வது டபுள் க்ரோஷே, 5வது டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி 5 டபுள் க்ரோஷே, இங்கே 4, இங்கே 3, இங்கே 5. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா 2 டபுள் க்ரோஷே நம்ம போடுறோம்.
அதே மாதிரி டபுள் க்ரோஷே வந்து 5 ஸ்டிச்சில் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அடுத்த டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே வந்து 5 ஸ்டிச்சில் போடுறோம். ஸோ 1, 2, 3, 4, 5. அடுத்ததில் வந்து 2 டபுள் க்ரோஷே போடணும். அவ்வளோதான். ஸோ இதை அப்படி நீங்கள் கண்டி பண்ண வேண்டியதான். நம்ம 6வது ரோ வந்து இதுதான் பேட்டர்ன். 5 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸு, 5 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். இப்போ நான் வந்து முடிக்க போகிறேன். முடிக்கும்போது நம்ம வந்து 128 டபுள் க்ரோஷே வந்து இந்த ரோவில் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் முடிக்கிறச்ச நான் சொன்ன மாதிரி 2 டபுள் க்ரோஷே நம்ம முடிக்கிறோம். ஸோ இது வந்து 1, இது வந்து 2. இப்போ அடுத்தது 7வது ரோ. 7வது ரோங்கிறது 5வது 3வது ரோ மாதிரி. ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறேன், டபுள் க்ரோஷே 3 டபுள் க்ரோஷே டுகெதர் போடுறோம். ஒரு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து டபுள் க்ரோஷே 3 டபுள் க்ரோஷே டுகெதர் போடுறோம். அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷே 3 டபுள் க்ரோஷே டுகெதர் போடுறோம். ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் நேம் வந்து க்ரியேட்டிவ் க்ரோஷெட்டிங் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பேஜையும் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்பப்போல்லாம் உங்களுக்கு தமிழ் வீடியோஸ் வேணுமோ அந்தந்த இதில் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க, நான் கண்டிப்பாக தமிழ் வீடியோஸ் போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இது அப்படி நீங்கள் வந்து கன்னியூ பண்ணி முடிக்க வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் ரோஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த பேட்டர்ன் ட்ரோ பண்ண வேண்டியது இருக்கும். ஈவன் நம்பர் ரோஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரிப்பீட் பண்ணுற பேட்டர்ன் தான். 2 ரோவை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 13 ரோஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3, 4, 5, 6 இது வந்து 6வது ரோ இல்லையா. ஸோ நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டோட்டலாக 13 ரோஸ் நீங்கள் வந்து பண்ணணும். நான் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். 8, 9, 10, 12 உங்களுக்கு என்னென்ன ரோஸில் எவ்வளோ கவுண்ட் வேணுங்கிறத நான் உங்களுக்கு சப்டைட்டில்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மாதிரி வர மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ அடுத்தடுத்த இன்க்ரீஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், 7 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டிருப்போம் இல்லையா. ஸோ இது வந்து பேட்டர்ன் ரோ. இது வந்து 4 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் பேட்டர்ன் ரோ, 5 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் அப்புறம் பேட்டர்ன் ரோ, 6 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் பேட்டர்ன் ரோ, 7 இப்படி. ஸோ எண்டில் வந்து ஒரு ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, டேரெக்டாக டபுள் க்ரோஷே போட்டு நம்ம முடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து 13 ரோஸ் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு வாங்க. 2, 3, 4, 5, 6, 6. ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து 13 ரோஸ் நீங்கள் வந்து பண்ணணும் ஓகேங்களா. ஸோ பண்ணிவிட்டு வாங்க. நான் உங்களுக்கு வந்து அடுத்ததாக பாடி போர்ஷன் எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நான் நெக் வந்து முடிச்சிட்டேன். ஸோ டோட்டலாக நான் வந்து 13 ரோ பண்ணிட்டேன். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ 13 ரோ நான் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப மெயினான மேட்டர் என்னென்னா செயின்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ இதில் வந்து இன்க்ரீஸ் ரோ, நான் சொல்கிற அந்த டபுள் க்ரோஷே ரோஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ரோ. அதனுடைய கவுண்ட் உங்களுக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் சப்டைட்டில்ஸ் போட்டிருந்தேன், அதுபடி உங்களுக்கு வந்திருக்கான்னு நீங்கள் வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 28வது ஸ்டிச்சில் மார்க் பண்ண போகிறேன். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. 28 ஸ்டிச்சு நீங்கள் கவுண்ட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கவுண்ட் பண்ணும், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, அது மாதிரி 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. ஸோ இந்த இடத்துல 28வது ஸ்டிச்சில் வந்து நான் வந்து மார்க் பண்ண போகிறேன் மார்க்கர். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் பண்ண எல்லா ரோஸ்லையும் கவுண்ட்டு கரெக்டாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் 28 ஸ்டிச்சஸில் வந்து நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கவுண்ட் எல்லாமே கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு இந்த ரோவில் வந்து நீங்கள் மார்க் பண்ணுற மார்க்கர் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து 28வது ஸ்டிச்சில் வந்து நான் வந்து மார்க்கர் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுக்கு இது வந்து இதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிங்கன்னா அதே 28வது ஸ்டிச்சில் நீங்கள் வந்து மார்க்கர் போடணும். 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26,
28. ஸோ இந்த இடத்துல 28வது ஸ்டிச்சில் நான் வந்து மார்க்கர் மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் 28வது ஸ்டிச், அங்கேயும் 28வது ஸ்டிச்சில் நான் வந்து மார்க்கர் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மார்க்கருக்கு அடுத்த ஸ்டிச்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள், மார்க்கர் ஸ்டிச்சை சேர்க்காதீங்க. ஸோ மார்க்கருக்கு அடுத்த ஸ்டிச்னால் அதை விட்டுட்டு அதுலேருந்து, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, ஸோ 35வது ஸ்டிச்சில் வந்து 35, அதாவது 35 ஸ்டிச்சு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணணும். ஸோ 36வது ஸ்டிச்சில் நீங்கள் வந்து மார்க்கர் மார்க் பண்ணிக்கோங்க, அதாவது அடுத்த ஸ்டிச்சு 35 ஸ்டிச்சு நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். பட் ஆனால் மார்க்கர் மார்க் பண்ணும்போது 36வது ஸ்டிச்சில் நீங்கள் மார்க்கர் மார்க் பண்ணிட்டீங்கன்னா பேக் சைடு நம்ம வந்து கவுண்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து சப்டைட்டில்ஸில் கிளியராக போட்டிருப்பேன், 35 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி 36வது ஸ்டிச்சில் மார்க்கர் மார்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேக் சைடில் அப்போ நம்ம ஈஸியாக இந்த சைடு 36வது ஸ்டிச்சு, அந்த சைடு 36வது ஸ்டிச்சில் நீங்கள் மார்க்கர் மார்க் பண்ணும்போது ஸ்டிச் டு மார்க்கர் ஸ்டிச் டு மார்க்கர் ஸ்டிச் எவ்வளோ நம்பர் 56 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருங்கிறதுக்காக தான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து அதில் 28வது ஸ்டிச்சில், இதில் 36வது ஸ்டிச்சில் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த சைடு ஸ்லீவுக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டு சைடு ஸ்லீவுக்கும் நம்ம போட்டாச்சு. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பிரித்தாச்சு, ஸ்லீவும் போட்டாச்சு. ஸோ இங்கே 28 நான் சொன்னேன்ல, 28வது ஸ்டிச்சில் மார்க்கர் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 36 ஸ்டிச்சு, இங்கேருந்து இங்கே வந்து 36 ஸ்டிச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்லீவ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா 56 ஸ்டிச்சு உங்களுக்கு வரும். ஸோ இங்கேருந்து இங்கே 36 பேக் சைடு பார்க்கும்போது அந்த மார்க்கர் ஸ்டிச்சிலேருந்து கவுண்ட் பண்ணணும், அதாவது அதுக்கு அடுத்த ஸ்டிச் கிடையாது, மார்க்கர்லேருந்து. ஸோ இதுலேருந்து இந்த மார்க்கர் வரைக்கும் கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 56 ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு வரும். வந்துச்சுன்னா தான் நீங்கள் இதுவரை பண்ண எல்லா ரோஸுமே கரெக்டாக இன்க்ரீஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நார்மலாக நம்ம போடுற மாதிரி டபுள் க்ரோஷியர் ரோ போட போகிறோம் மார்க்கர் வரைக்கும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பேக் சைடு 56 நான் சொன்ன கவுண்ட் படி நீங்கள் வந்துருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ப்ரோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரோ வந்து உங்களுக்கு ரொம்ப மெயினான ரோங்க. இது உங்களுக்கு ஒரு ஸ்டிச் முன்ன பின்ன வந்தாலும் நீங்கள் திரும்ப எதுலேருந்து தப்பாக பண்ணீங்களோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்வெட்டர்னுடைய சைஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம 13 ரோ போட்டிருக்கோம், மார்க்கர்லாம் மார்க் பண்ணியாச்சு. 14வது ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம செயின் 3 போட்டு டேர்ன் பண்ணி எல்லா ஸ்டிச்லேயும் நம்ம டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ அதுதான் இது. அப்போ அடுத்த ஸ்டிச்சில் நான் வந்து டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டிச்சில் நீங்கள் டபுள் க்ரோஷே வந்து போடணும், போட்டுட்டு மார்க்கர் வரைக்கும் நீங்கள் அப்படியே டபுள் க்ரோஷே போடணும். ஸோ மார்க்கரை வந்தப்போ நான் வந்து எப்படி ஸ்லீவுக்கு வந்து செயின்ஸ் போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த இதுக்கு முந்தின ரோவை நீங்கள் இந்த கவுண்ட்ஸ்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பேஸ்டாக அந்த சைஸை பொறுத்து அந்த கவுண்ட்லாம் டிஃபர் ஆகும். நான் சொல்கிற சைஸ், நான் சொல்கிற செயின் கவுண்ட்டுக்கு தான் அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்லேயும் நீங்கள் டபுள் க்ரோஷே போடணும், மார்க்கர் வரைக்கும் நீங்கள் இதை அப்படி போட்டு வாங்க. நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து மார்க்கர் வந்துருச்சு எனக்கு, ஸோ இந்த மாதிரி நான் போட்டுட்டேன் டபுள் க்ரோஷே. இப்போ மார்க்கர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ போட்டுட்டு இப்போ 8 செயின் நான் போடுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 செயின் நான் போடுறேன். இதே நீங்கள் சைஸ் வேறு பண்ணிங்கன்னா 10 செயின் எக்ஸல் சைஸ், 6 செயின் வந்து ஸ்மால் சைஸ். ஸோ இப்போ இன்னொரு சைடு மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்கர் ஸ்டிச்சில் அப்படி திருப்பி டபுள் க்ரோஷியை நம்ம போட போகிறோம். ஸோ அதனால தான் நான் வந்து அடுத்த ஸ்டிச்சில் நான் மார்க்கர் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இப்போ பாருங்கள், அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டிச்லேயும் நீங்கள் டபுள் க்ரோஷியை போட போகிறீங்க. ஸோ இது அப்படியே நீங்கள் டபுள் க்ரோஷியை கண்டினியூ பண்ணணும் அடுத்த மார்க்கரை நீங்கள் ரீச் பண்ணுறது வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டபுள் க்ரோஷியை வந்து ஒரு ஒரு ஸ்டிச்சில் நீங்கள் போட்டு அப்படியே வாங்க. ஸோ பாருங்கள், நம்ம அழகாக ஸ்லீவ் செயின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம ஜஸ்ட்டு டபுள் க்ரோஷியை கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த நெக்ஸ்ட்டு மார்க்கர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது வரைக்கும் இது வரைக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நான் ரீச் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மார்க்கர் மாட்டியிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சில் நான் ஒரு டபுள் க்ரோஷியை போடுறேன். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் 8 செயின் திரும்பவும் போடுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 செயின் போட்டு
அதுக்கப்புறவு அந்த மார்க்கர் ஸ்டிச்லேயே திரும்ப டபுள் க்ரோஷே போட்டு, ஸோ திரும்ப இதே மாதிரி ஒரு ஸ்டிச்லேயும் டபுள் க்ரோஷே, அந்த ரோ முடிகிற வரைக்கும் நம்ம இதை அப்படி கன்னியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ரோவில் உங்களுக்கு வந்து 112 டபுள் க்ரோஷே, அது போக 16 செயின்ஸ் உங்களுக்கு வரும். செயின்ஸுங்கிறது இந்த சைடு 8 அந்த சைடு 8, ஸோ 16 செயின்ஸ் வரும், 112 டபுள் க்ரோஷே வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எண்டு வரைக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த மாதிரி கன்னியூ பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா டபுள் க்ரோஷியை நான் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்டர்ன் ரோ நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 15வது ரோ, அதுக்கு வந்து செயின் 3. இப்போ வந்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம், அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே டுகெதர். ஸோ நம்ம எப்படி ரோ 3 ரோ 5க்கெலாம் பண்ணோமோ அதே பேட்டர்னை நம்ம இப்போ கன்டினியூ பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே டுகெதர் போடுறோம். அடுத்ததும் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே டுகெதர் போடுறோம். ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து கன்னியூ பண்ண வேண்டிதான் ஸ்லீவ் செயின்ஸ் வரைக்கும். ஸ்லீவ் செயின்ஸ் அப்போ நான் எப்படி போடணுங்கிறத நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ இது அப்படி நீங்கள் கன்டினியூ பண்ண வேண்டிதான், ஒரு ஒரு ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணி அப்படி கன்டினியூ பண்ணி இது வரைக்கும் வாங்க. ஸோ இப்போ நான் வந்து செயினுக்கு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்த செயினில் வந்து டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே டுகெதர் போட போகிறேன். அதாவது ஒரு ஒரு செயினையும் ஸ்கிப் பண்ணி நம்ம இதை போட போகிறோம் போ. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து அந்த செயின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக உள்ளே கொடுத்து நீங்கள் எடுக்கிறத வந்து ஒன்று ஸ்கிப் பண்ணி அடுத்த செயின் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக போட வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அடுத்ததாக ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி அடுத்த செயினில் டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே டுகெதர் போடுறோம். ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணி அடுத்த செயினில் டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே டுகெதர். நீங்கள் முதல்லையே இனிஷியலாக அந்த 8 செயின் போடுவோம் இல்லையா, அந்த 8 செயின் போடும்போதே கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க. அப்படின்னா இது போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா அந்த செயின்குள்ளே விடும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த 8 செயின் போடும்போதே நீங்கள் ரெண்டு சைடுமே கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி அடுத்த செயினில் டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே டுகெதர். இப்போ வந்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் வந்து டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே டுகெதர்.
ஸோ இனிமேல் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பேட்டர்ன் கண்ணி ஆகும். இதே தான் நீங்கள் அப்படி இன்னொரு ஸ்லீவுக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா 8 செயினுக்கு வந்து கிட்டத்தட்ட நியர்லி 4 ஸ்டிச் வந்து நமக்கு வந்திருக்கு இல்லையா. ஸோ இதே தான் உங்களுக்கு அடுத்த ஸ்லீவுக்கும் வரும். அதனால் நீங்கள் இதே பேட்டர்னை நீங்கள் அப்படியே நீங்கள் அடுத்த ஸ்லீவுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷே 3 டபுள் க்ரோஷே டுகெதர் நம்ம எப்போதும் போடுற மாதிரி அப்படி நீங்கள் போட வேண்டியதான். ஸோ இது அப்படி நீங்கள் வந்து இந்த எண்ட் ஆஃப் ரோ வரைக்கும் நீங்கள் கன்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த ஸ்லீவ் படி தான் அடுத்த ஸ்லீவுங்கிறதுனால நான் அடுத்த ஸ்லீவ்க்குரியதை நான் காமிக்கலை. ஸோ அதனால் நீங்கள் இதை அப்படியே கன்டினியூ பண்ணி எண்டு வரைக்கும் நீங்கள் அப்படி இந்த பேட்டர்னை வந்து முடிச்சுருங்க. ஸோ பாருங்கள் நான் முடிச்சிட்டேன், இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் டபுள் க்ரோஷே வந்து செயின் ஸ்டிச்சில் நான் போடுறேன். அவ்வளோதாங்க. ஸோ முடிச்சாச்சு. இப்போ டபுள் க்ரோஷே ரோ. ஸோ செயின் 3 எல்லா ஸ்டிச்லேயும் நம்ம டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் டபுள் க்ரோஷே போட போகிறோம். எப்படி? ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்லீவ் செயின்ஸில் நம்ம ஆல்ரெடி அந்த பீன் ஸ்டிச் மாதிரி உள்ள ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டபுள் க்ரோஷே நீங்கள் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் நீங்கள் கன்டினியூ பண்ண வேண்டியதான். உங்களுக்கு டோட்டலாக 127 டபுள் க்ரோஷே உங்களுக்கு வந்து இந்த ரோவில் வரும். ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரோலையும் உங்களுக்கு வந்து 127 டபுள் க்ரோஷேஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதான். ஹோல் ஸ்வெட்டர் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஹோல் லென்த்து வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அப்படியே டபுள் க்ரோஷே இந்த பேட்டர்ன் ரோ டபுள் க்ரோஷே பேட்டர்ன் ரோன்னு அப்படியே நீங்கள் சுற்றி 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 போட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3, 4, 5, 6, 7 கிட்டத்தட்ட 15 ரோ நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ மேலேருந்து உங்களுக்கு இது வரைக்கும் 15 ரோஸ் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். இப்போ 16வது ரோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 16வது ரோலேருந்து நீங்கள் அப்படி இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதான். இந்த ரெண்டே ரோவை தான் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ண போகிறீங்க. டபுள் க்ரோஷே அந்த பீன் ஸ்டிச் ரோ, டபுள் க்ரோஷே ஸ்டிச் ரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இது வரைக்கும் பண்ணதில் வந்து எனக்கு செஸ்ட் போர்ஷன் வந்து 24 இன்ச்சஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஆல்மோஸ்ட் வந்திருக்கு நெக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாகவே தான் இருக்கும். ஏன்னா ஸ்வெட்டருங்கிறது உங்களுக்கு வந்து டாப்க்கு மேலே போடுறதுனால அதனால் கொஞ்சம் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்ல ரொம்ப டைட்டாக இல்லாமல். ஸோ நீங்கள் இது அப்படியே நீங்கள் வந்து நியர்லி வந்து 36 ரோஸ் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து 36 ரோஸ் நான் முடிச்சிட்டேன். ரோ 1லேருந்து 36 ரோ லாஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிட்டத்தட்ட ஒரு 6 ரோஸ் மட்டும் நான் வந்து பிங்க் கலரில் போட்டிருப்பேன். அதுதான் வந்து சேஞ்சு. இப்போ ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 13 ரோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இல்லையா. 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 36 ரோஸு. கடைசி கிட்டத்தட்ட ஒரு 6 ரோக்கு வந்து நான் பிங்க் கலர் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்களும் வேணால் நீங்கள் டபுள் கலர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரே கலரே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட் 1ல வந்து நான் இவ்வளோ தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம ஸ்லீவு பேக்கெட்ஸு ஹேட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த 36 ரோஸ் பண்ணும்போது இதனுடைய இன்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 25.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேணுன்னா இதை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், உங்களுடைய லென்த்தை பொறுத்து, உங்கள் சைஸ் லென்த்தை பொறுத்து. ஸோ அதே மாதிரி இந்த பாடி போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த போர்ஷனுடைய இது வந்து வித் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 இன்ச்சஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மீடியம் அண்ட் எல் சைஸ்க்கு ஏற்ற. ஸோ அதனால் இப்போது இந்த பார்ட் 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிடில் எப்படி நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுறோம், ஸ்லீவ்லாம் போடுறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாருங்கள் நான் டபுள் கலர் எந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிங்கிள் க்ரோஷே ரோ பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த ரோவோட நான் யான் கட் பண்ணல, அடுத்த பார்ட்டில் தான் நான் கட் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றிங்க.